சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களோடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பேசுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றைக்கு நாம் விட்டு கொடுக்க போகின்றோம் இந்த செய்தியுடைய தலைப்பு மலடி எனப்பட்ட அவள் இதை லூக் ஆஃப் ஒன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா காப்ரியல் என்கின்ற ஒரு தேவ தூதர் மரியாள் என்கின்றதான ஒரு கணிகைக்கு அவர் தரிசனம் ஆகி அவர் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை அதை மரியாளாகிய அந்த கன்னிகை அதை நம்பாத பட்சத்தில் அதற்கு ஒரு அச்சு ஆதாரமாக இந்த காப்ரியல் சொல்லுகிற காரியத்தை தான் இங்கே நம்ம பார்க்கின்றோம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அவர் அதை உறுதிப்படுத்தும்படியாய் சாட்சி சொல்லும்படியாய் அது உண்மையாகவே கர்த்தரிடத்திலிருந்து தான் உண்டானது என்று அதை தெரியப்படுத்தும்படியாக இந்த வசனத்தை காப்ரியல் சொல்லுகிறார் இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தே தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள் மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் வயது சென்றவள் மரியாள் என்கின்ற ஒரு கன்னிகைக்கு கசுனாய் இருக்கிறவர்கள் தான் இந்த எலிசபெத் என்கின்ற இந்த அம்மையார் இந்த அம்மையார் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாது வயது சென்றவர்களாய் இருக்கிறார்கள் இப்போ மரியாள் மரியாளுடத்துல தேவதூதர் சொல்லுகிறாரு இது தேவனால் கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படியாக இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக எலிசபெத்தை உள்ள கொண்டு வருகிறார் அவள் முதிர் வயதில் அவள் மலடியாய் இருந்தாள் முதிர் வயதில் அவள் பிள்ளை தாய்ச்சியாய் அவள் உண்டாகுகிறாள் என்பதை குறித்து சொல்லுகிற ஒரு சரித்திர சம்பவம் இங்க நம்ம எடுத்துக்கொள்ளப் போகிற வார்த்தை மலடி எண்ணப்பட்ட அவள் மலட்டுத்தன்மை என்பது உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாய் ஜனங்கள் இடத்துல போய் மலடி என்றால் என்ன மலட்டுத்தன்மை என்றால் என்ன என்று சொன்ன மாத்திரத்தில் அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் பெற்று பாக்கியம் இல்லை குழந்தை இல்லாதவா அவளுக்கு குழந்தை பெற்றெடுக்கிற தகுதி இல்லை சரீரபூர்வமான பக்குவம் இல்லை என்ற தன்மையை மாத்திரமே குறிப்பார்கள் மலட்டுத்தன்மையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாகுகிற ஒரு காரியம் வேத புத்தகத்துல இதை அநேக ஸ்திரீகளை குறித்து வேதம் சுட்டிக்காண்பிக்கிறது காண்பிக்கிறது பல ஸ்திரீகள் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகும் புஸ்தகத்தில் இருந்து நீங்கள் சுவிசேஷ நூல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் வேத புஸ்தகம் அநேக மலட்டு தன்மை கொண்ட ஸ்திரீகளை குறித்து சுட்டி காண்பிக்கின்றது அவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஆப்ராம் சாராய் இவர்களுக்கு குழந்தை இல்லாத பேரு அதனால் சாராயை மலடி என்று சொல்லி அழைத்திருக்கிறார்கள் ஈசாக் ரெபேக்கா ரெபேக்காலுக்கு அநேக ஆண்டு காலங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாத பட்சத்துல ஈசாக் தன் மனைவியாகிய ரெபேக்காலுக்காக ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம் யாக்கோவுடைய மனைவியாகிய ராகேல் என்கின்ற அந்த ஸ்திரீயானவள் மலட்டு தன்மை உடையவளாய் காணப்பட்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம் இன்னும் எல்கானாவின் மனைவியாகிய அண்ணாளை குறித்து ஒன்று சாமுவேலன் புஸ்தகத்துல சரித்திரபூர்வமான அச்சு அடையாளங்களோடு சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்னும் மனோவாவின் மனைவியாகிய ஒரு ஸ்திரீய உடைய மலட்டு தன்மையை குறித்து வேதம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல அங்கு சுட்டி காண்பிக்கப்படுகின்றது அதே போல இப்பொழுது நம்ம வாசித்தோமே சுவிசேஷ நூல்களில இடம்பெற்ற இயேசு கிறிஸ்து உடைய உலக ரீதியான தாயாகிய மரியாள் என்கின்ற கன்னிகையுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் அவள் முதிர் வயது சென்ற வரையிலும் அவள் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு மலட்டு தன்மை உடையவளாய் காணப்பட்டாள் இந்த வேத புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அநேக கதாபாத்திரங்கள் அநேக பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ள மலட்டு தன்மை இருந்தது அவர்கள் பிள்ளை பேற்று இல்லாதபடியினால அவர்களை மலடி என்று சொல்லி உலகம் உத்தரை செய்தது அவர்கள் நான் மலட்டு தன்மையிலிருந்து நான் மாற வேண்டும் என்று சொல்லி அநேக வருடங்கள் ஜெபித்ததாகவும் நமக்கு சாட்சியுள்ள வார்த்தைகள் இருக்கின்றது தங்களுடைய மலட்டு தன்மையின் நிமித்தம் அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் கண்ணீரை வடித்து ஜெபித்தார்கள் எகோவா தெய்வனிடத்துல கத்தாதி கர்த்தரிடத்துல அவர்கள் ஜெபித்தார்கள் பல ஆண்டு காலங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள் தங்களுக்கு என்றைக்கு பிள்ளை பெற்று கிடைக்கும் தங்களுக்கு என்றைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள் அவர்களுக்கு அந்த ஆசிர்வாதம் எப்பொழுது உண்டாகும் அது நிமித்தம் என் வாழ்க்கையில சந்தோஷம் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் அதிக அதிகமாய் காத்திருந்தத வேதத்துல நாம் பார்க்கின்றோம் இவையெல்லாம் உலக ரீதியான மலட்டு தன்மையை குறித்து இவைகள் பேசப்படுகின்றது மலட்டு தன்மை என்றால் என்ன ஒரு மரம் அது கனி கொடுக்காத பட்சத்துல அந்த மரத்தை நாம் மலட்டு தன்மை கொண்ட மரம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில் சொல்லுவோமே ஆனால் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஃப்ரூட் ஒரு கனி காணப்படாமல் இருக்கிறபடியினால அந்த மரத்தை நாம் மலட்டு தன்மை கொண்ட ஒரு மரம் என்று சொல்லலாம் என்னுடைய சகோதரியுடைய வீட்டில் அநேக ஆண்டுகளாக ஒரு பப்பாயா மரத்தை ஆவலோடு வளர்த்துக் கொண்டு இருந்தார்கள் அது வளரும் காய்க்கும் 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 என்று அநேக ஆண்டுகள் காத்து கொண்டே இருந்தாங்க நான் எப்பெல்லாம் வீட்டுக்கு போவேனோ என் சகோதரியனை என்னை அழைத்து கொண்டு போய் அந்த பப்பாய மரத்தை காண்பிப்பார்கள் காண்பித்து துக்ககரமாய் சொல்லுவாங்க இந்த மரம் என்னைக்கு தான் காய் காய்க்குமோ அந்த முதல் கனியை நான் கொண்டு போய் தேவாலயத்தில் நான் வைக்கணும் அர்ப்பணிக்கணும் என்று சொல்லுவாங்கன்னா பல ஆண்டுகளாக அது காய்க்காத ஒரு மரமாகவே இருந்தது மிகுந்த துக்கத்தோடு அநேகருடைய ஆலோசனையின் பேரில் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த மரத்தை வெட்டி சாய்த்து போட்டார்கள் அது நிலத்தை கெடுத்து கொண்டு இருந்தது அது இடத்தை அடைத்து கொண்டு இருந்தது அந்த மரத்தை வெட்டி தூக்கி போட்டுட்டு இன்னொரு ஒரு கொய்யா மரத்தை வைத்து விட்டார்கள் அப்போ கனி காணப்படவில்லை என்றால் அது மலட்டு தன்மைக்கு அது ஆதாரமாய் இருக்கின்றது உலக ரீதியாய் நாம் தன்மை குறித்து பேசும் பொழுது அது குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது கர்ப்பத்தின் கனி வேதம் சொல்லுகிறது பாருங்க கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்ப கர்த்தர் கொடுக்குற சுதந்திரத்து இல்லைன்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கின்றது சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கின்றது அப்புறம் சந்ததி விருத்தி அடையாமல் இருக்கிறதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் சமாதானம் ஒரு பெரு மகிழ்ச்சி ஒரு பெரு தன்மை ஒன்று இல்லாமல் இருக்கிறத இந்த மலட்டுத் தன்மையில பார்க்க முடிகிறது இந்த உலக ரீதியான மலட்டுத்தன்மை குழந்தை இல்லைங்க அதனால மலடி குழந்தையற்ற சூழ்நிலை அதனால தன்மை இது எல்லாம் உலக ரீதியான காரியங்களை தான் சுட்டி காண்பிக்கிறது வேதத்தில் கூட நான் புரட்டி பார்த்த பொழுது மலட்டு தன்மையில மூன்று வகையான தன்மைகள் இருக்கின்றது முதலாவது வேதம் பார்த்தீங்கன்னா நான் சில இடங்களில் என் கண்களில பட்டதை நான் வாஸ் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் ஒரு பகுதியில் அது போடப்பட்டிருக்கின்றது மலடி எண்ணப்பட்ட மலடி மலடி எண்ணப்பட்ட மலடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்திரீ ஆனவளுக்கு காய் அல்லது அந்த குழந்தை இல்ல அந்த சிசு வளராமல் இருக்கிறது உருவாகாமல் இருக்கிற தான் மலடி எண்ணப்பட்ட மலடி என்பதை சுட்டி காண்பிக்கின்றது இன்னும் கொஞ்சம் பகுதியில் பார்த்தீங்கன்னா வேதம் கர்ப்ப வேதனை பெறாத மலடி என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த ஸ்திரீ என்ன உண்டாகுமா சிசு உண்டாகிவிடும் த ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபீட்டஸ் அது உண்டாகிவிடும் ஆனால் ஒரு வலியும் இல்லாமல் ஒரு அந்த கர்ப்ப வேதனை அந்த லேபர் வார்டு பெயின் இல்லாமல் அந்த பெண் கர்ப்ப வேதனை படாத ஒரு மலடியாகவே இருக்கின்றாள் அந்த கரு கலைந்து போய் அது கரைந்து வெளியே வந்து விடுகிறது அதுதான் கர்ப்ப வேதனை பெறாத மலடி என்று வேதம் சில பகுதிகளில் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது மூன்றாவது ரகத்தையும் வேத புத்தகத்தில் நம்ம பார்க்க முடிகிறது அது பிள்ளை பெறாத மலடி இந்த வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகம இருந்து அந்த அப்போஸ்தலர் இருப்ப நடவடிக்கைகள் வரைக்கும் எங்க பார்த்தாலும் இந்த வார்த்தைகளை நம்ம அதிகமாய் நம் கண்களில தென்படும் இந்த மூன்றாவது விதமானதை வேதம் காண்பிக்கிறத பார்த்தீங்கன்னா பிள்ளை பெறாத மலடி அதாவது அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீட்டஸ் அந்த சிசு கர்ப்பத்துல உருவாகி விடும் அது உறுப்புகளாக உருவாக ஆரம்பிக்கும் ரெண்டாவது இடத்துல பார்த்தோம் கர்ப்ப வேதனை பெறாத மலடி அதில் வந்து உருவம் உருவாகாது கை உருவாகாது விரல் உருவாகாது கண் உருவாகாது அப்படியே அந்த சிசுவிலேயே அது கரைந்து போய்விடுகிறதாய் காணப்படுகிறது ஆனால் இங்கே உருவமும் உருவாகி விடுறது கை உருவாகிடுது கண்ணு உண்டாயிருது காலு உண்டாயிருது எல்லா வயவங்களும் உருவாகிடுது ஆனால் பிள்ளை பெறாத மலடி என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதற்கும் அந்த தாய் முயற்சி செய்கிறாள் ஆனால் பெற்று வெளியே வரும் பொழுது அது பிள்ளையாய் வருவது கிடையாது அது சடலமாய் வெளியே வருகின்றது இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக ரீதியான காரியம்தான் இவைகள் யாவும் உலக ரீதியாக ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்ல குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை சுதந்திரம் இல்லை என்பதை சுட்டி காண்பிக்கிறதாகவே இருக்கின்றது ஆனால் மூன்று காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் இது முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் ஆவிக்குரிய மலட்டு தன்மை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொன்னார் ஒரு நாள் உட்கார்ந்து இந்த மலட்டு தன்மையை குறித்து நான் யோசித்து கொண்டு இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறதை நான் என் உணர்ந்தேன் இந்த மலட்டுத்தன்மை உடைய பெண்கள் அவர்கள் குழந்தை இல்லைன்றதுனால பரலோகம் போக முடியாது என்பது கிடையாது குழந்தை இல்லைன்னா கூட பரலோகம் போயிடலாம் அந்த மலட்டுத்தன்மை ஒரு ஆத்மாவை பாதிக்காது அந்த ஆவியோ அந்த ஆத்மாவோ பரலோக நித்திய ராஜ்யத்திற்கை சுதந்திரித்து கொள்ளும் ஆனால் எது பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்தரிக்காது என்றால் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தன்மை இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட துவங்கினார் ஆவிக்குரிய தன்மை என்றால் என்ன ஏசு கிறிஸ்து ஒரு முறை மார்க்கு சுவிசேஷம் பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராவது இருந்து பதினாலாவது வசனம் திருப்பி இருபதாவது இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரையிலும் ஒரு அத்தி மரத்தை அங்கு சித்தரித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அவர் பிரயாணப்பட்டு போகிறார் ஏசு கிறிஸ்துவம் அவரோடு கூட சீஷர்கள் இவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது அங்கு அவருக்கு பசி உண்டாயிற்று மாம்சத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால் பசி உண்டாயிடுச்சு அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்த்துட்டு தூரத்தில் பார்த்துட்டாரு இப்போ அத்தி மரத்தை கிட்ட போய்கிட்டே இருக்கிறேன் போய் அதை பார்க்கும் பொழுது பழத்தை தேடுகிறார் அத்திப்பழத்தை தேடுகிறார் அது அத்திப்பழம் இல்லாது இருக்கிறது உடனே இயேசு அந்த அத்தி மரத்தை சபித்து விட்டு கடந்து போயிட்டார் இப்ப மறுபடியும் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவும் தம் சீஷர்களும் அவர்கள் திரும்பி வருகிற இல்ல அடுத்த நாள்ல பார்க்கறாங்க அந்த மரம் என்ன ஆயிடுச்சு பட்டு போயிடுச்சு அதை சீஷர்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் அதை யோசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சபிக்கும் பொழுது ஒன்றை நீங்க கவனிங்க இயேசு அந்த அத்தி மரத்தை சபித்தார் அவர் சபிக்கும் பொழுது அந்த அத்தி மரத்தில் பழம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இலைகள் இருந்தது அது பசுமையாய் தான் இருந்துச்சு அது பச்சை பசேனுன்ற எலைகளோடு இருந்தது அதோடைய தண்டு அந்த ஸ்டெம் இருந்துச்சு அதில் கிளைகள் இருக்கலாம் ஆனால் அதில் எது இல்லை கனி இல்லை அப்போ ஏசு சபிக்கிறதற்கு முன்பதாக அது கனியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருந்த அந்த விருட்சத்தை அவர் பார்க்கும் பொழுது அது பச்சை பசேடு இருக்கிற ஒரு அத்திமரம் தான் யோசித்து பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து அந்த அத்தி மரத்தில் கனியை தேடினாரு நம்முடைய தேவாதி தேவன் குமாரன் மனுஷர்களாகிய நம்மிடத்தில் கனியை தேடி வருவார் நம்முடைய வாழ்க்கையில் கனி இருக்கிறதா அந்த கனி அவருக்கு அது ஆதாரமாய் காணப்படுகிறதா கிரியைகள் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா நற்கிரியைகள் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா என்று பார்ப்பார் நம்ம வாழ்க்கையிலும் கனி இல்லைன்னா கூட அந்த அத்தி மரம் நல்ல பச்சை பசேன இலை இருப்பதை போல தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையும் பச்சை பசேன்னு தான் இருக்கும் எல்லா செல்வங்கள் இருக்குது செல்வாக்கு இருக்குது வசதி இருக்குது தாளந்து இருக்குது படிப்பு இருக்குது காலம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டு போல இருக்கலாம் ஆனால் மனுஷகுமாரன் நம்ம இடத்துல வந்து தேடி பார்ப்பாரு ஆராய்ந்து பார்ப்பாரு எங்க இவள் கிட்ட கனி இருக்கிறதா என்று சொல்லி தேடி பார்க்கும் பொழுது கனியற்ற வாழ்க்கை நற்கிரிய இல்லாத வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை தனக்கு தானே பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை தன்னை உண்டாக்கின தெய்வத்திற்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைய மனுஷ குமாரனாகிய கிறிஸ்து பார்க்கும் பொழுது அவர் சபித்தா போதும் பச்சை பசைன்னு இருக்கிற அந்த அத்திமரம் பட்டு போனதை நம்ம வாழ்க்கையை நீங்கள் யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் கனி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய மலட்டு தன்மை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஜபமில்லாத ஒரு ஜீவியம் வேத வாசிப்பு இல்லாத ஒரு ஜீவியம் உபவாசம் இல்லாத ஒரு ஜீவியம் தேவனோட நெருக்கம் இல்லாத ஒரு ஜீவியம் ஐக்கியம் இல்லாத ஒரு ஜீவியம் தி ஃபெலோஷிப் நோ ஃபெல்லோஷிப் வித் கிரைஸ்ட் நோ ஃப்ரெண்ட்ஷிப் வித் Christ, நோ அசோசியேஷன் வித் கிரைஸ்ட் நோ வாழ்க்கையில் எதுவுமே கிறிஸ்துவுக்கும் கர்த்தருக்கும் கடவுளுக்கும் நமக்கும் எதுவுமே இல்லை நோ கான்டாக்ட் அதுதான் ஆவிக்குரிய மலட்டு தன்மை என்பதற்கு அதுதான் அதுதான் அர்த்தம் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம மந்தாரமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போமே ஆனால் அதுதான் ஆவிக்குரிய மலட்டு தன்மை பிரியமானவர்கள் உங்களை யோசிச்சு பாருங்க சபைக்கு போறீங்க சபைக்கு நம்ம போறோம் நம்ம திருச்சபையில் நாட்டப்பட்டவர்களாய் நாட்டப்பட்ட ஒலிவ மர கன்றுகளாய் நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெய் என்கின்ற அந்த அபிஷேகம் விளக்கு எரியத்தக்கதாக்க எரிந்து கொண்டு இருக்கிறதா நம்ம நாட்டப்பட்டிருக்கிற திருச்சபையில் நம்ம கணி கொடுக்கிறவர்கள் அகார் பேரிங் ஃப்ரூட் இன் ஆர் சர்ச் இல்லை மலட்டுத்தன்மை வெளிப்படுகின்றது அங்க சபையில் ஐக்கியம் கிடையாது சபையில திருப்தி கிடையாது திருச்சபையில் நாட்டப்பட்ட சூழ்நிலை கிடையாது ஏதோ ஒரு கடமை ஏதோ ஒரு கலாச்சாரம் ஏதோ ஒரு பாரம்பரியம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போகணும் அப்படிதான் எங்க அப்பா அம்மா பளர்த்தாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அது பேரு ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை உங்களுடைய திருச்சபையில உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் எடுத்து கொள்ளுங்க ஊழிய செய்றீங்க பிரதர் ஊழிய செய்றீங்க சிஸ்டர் ஆனா ஊழியத்துல உண்மையாகவே கனி உள்ள ஒரு நீங்க செய்றீங்களா ஆண்டவருக்கு ஆத்மாவை சம்பாதிக்கும்படியாக நீங்கள் ஊழியம் இல்ல உங்க குடும்பத்திற்கு சம்பாத்தியத்தை உண்டு பண்ணுகிறதற்காக உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆசிர்வாதமாய் வைப்பதற்காக உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக உங்களுடைய ஐஸ்வர்யத்திற்காக நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்களா ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது வேதத்துல நீங்களும் நானும் ஊழியம் செய்கிறதனால் அவருக்கு பிரயோஜனம் என்ன என்று கொ சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்களும் நானும் அவருக்கு ஊழியம் செஞ்சிட்டோன்னா அவருக்கு என்னங்க பிரயோஜனம் ஆத்மா அறுவடை இல்லாத ஒரு ஊழியம் ஒரு ஊழியமே கிடையாது ஆத்துமாக்களை கூட நிறைய நிரப்பணும் அதுதான் ஊழியம் ஆனால் நம்ம சொல்லிக்கொள்ளுறோம் நான் ஊழியம் செய்கிறேன் நான் ஒரு ஊழியக்காரி நான் ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறோம் ஆர் வி ரியலி ப்ரொடியூசிங் ஃப்ரூட் இன் அவர் மினிஸ்ட்ரி ஆத்துமா நிரம்புகிறதா ஆத்துமாவை கொள்ளை பொருளா எடுக்கிறீங்களா அந்த ஆத்மாவை தேவனை சந்திக்கிறதற்கு அயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா உங்க ஆத்மாவை நீங்க ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களா உங்க ஆத்மா தேவனை சந்திக்குமா இதுதாங்க ஊழியம் நம்மளுடைய ஊழியத்துல நம்ம எதையோ மிஸ் பண்றோம் பார்த்தீங்களா ஓடுவோம் 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 எல்லா இடத்துக்கும் ஓடுவோம் அங்க போய் சுவிசேஷம் சொல்லுவோம் மைக்க பிடிச்சி பேசுவோம் பிரசங்கம் பண்ணுவோம் டிவியில் ஊழியம் செய்வோம் எல்லாம் இருக்கும் ஆனா சம்திங் பிகர் ஆகிக்கிட்டே இருக்கோங்க அதுதாங்க மலட்டுத்தன்மை அதுதான் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை நமக்குள்ள ஜபஜீவிய இருக்காது நமக்குள்ள உபவாசம் இருக்காது நமக்குள்ள காத்திருத்தல் இருக்காது ஆண்டோர் சமூகத்தில் வேத வாசனத்திற்காக காத்திருக்க வேண்டிய அந்த கால கட்டத்தை மிஸ் பண்ணிடுவோம் எனக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும் நான் கூகுளில் பண்ணுவேன் இந்த இந்த நோட்டை திறந்தனா புக்கை தட் இஸ் நாட் ஹவ் டூயிங் மினிஸ்ட்ரி உண்மையாகவே கர்த்தரிடத்தில் இருந்த வார்த்தை வார்த்தை அந்த ஜனங்களுடைய இருதயத்தை போய் கிழிக்கும் நேராக கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷி மனுஷனுடைய இருதயத்தை போய் தொடும் அதுதான் தேவன் கொடுக்கிற வார்த்தை அப்போ வார்த்தையில நம்ம ஊழியத்தில் நம்ம ஊழியத்தில் நம்ம நிற்கிறோமா நம்ம ஊழியத்தில் நம்ம எப்படி கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழுகிறோமா அல்லது தன்மை கொண்ட ஊழியக்காரர்களாய் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோமா சரிங்க கல்யாணம் ஆகி குழந்த குட்டி குடும்பம் குடும்ப ஜீவியத்தில் எங்க இருக்கு குடும்ப ஜீவியத்தில் தன்மை உள்ள குடும்பங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறோம் ஒரு ஸ்தலத்துல போய் வேலை செய்கிறோம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று நீங்கள் சொல்லி பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது ஆனால் அழைப்பை பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அவருக்காக ஊழியம் செய்யணும் நீ எந்த இடத்துல வேலை செய்தாலும் அந்த இடத்துல கர்த்தரை நீ அறிவிக்கின்றாயா கர்த்தருக்காக நீ அந்த இடத்துல ஒரு மைல் தூரம் ஓடுகிறாயா ஊழியத்தை செய்கிறாயா இதுதான் அங்க சாட்சி இருக்குதா நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மை குறித்து சாட்சி இருக்கிறதா கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களா எங்க அங்க இருக்கிறோமா இல்லைன்னா உங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய குடும்ப ஜீவியத்தில் நீங்கள் மலட்டு தன்மை கொண்டவர்களாய் ஆவிக்குரிய ஜீவியம் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது பிரியமானவர்களே நோ பேரிங் ஆஃப் யோர் ஃப்ரூட் நோ ப்ரொடியூசிங் ஆஃப் யுவர் ஃப்ரூட் தென் ஐ டெல் யூ யோர் பேரன் நீங்கள் மலட்டு தன்மை உடையவர்களாய் இருக்கிறீர்கள் ஏ அழகா சொல்லுறாரு யோவான் பதி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால என் பிதா மகிமைப்படுவார் நம்ம மிகுந்த கனிகளை நம்ம கொடுத்தா அவர் மகிமைப்படுவார் எப்படிங்க நம்ம மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்மில்ல அவர் மகிமைப்படுகிறாரு ஏசு சொல்லுகிறாரு நீங்கள் அப்பொழுதுதான் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் சீஷர்களாய் இயேசுவுக்கு இருக்க வேண்டுமே ஆனால் நமக்குள்ள ஆவிக்குரிய மலட்டு தன்மைய நம்ம கவனமாய் அதை சீர்படுத்தணும் அவர்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார் அப்ப நமக்குள்ள சீர்கேடுகள் எதுல இருக்குது ஆவிக்குரிய மலட்டு தன்மை நம்மளுடைய ஆவிக்குரிய மலட்டு தன்மை குடும்பமாய் இருக்கலாம் வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கலாம் திருச்சபையா இருக்கலாம் ஊழியமாய் இருக்கலாம் பனிஸ்தலமாய் இருக்கலாம் எங்க இருந்தாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய மலட்டு தன்மையே நம் சற்று யோசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது தான் ஏசாயா தீர்க்கதரிசின புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணுல ஒரு ஆவிக்குரிய மலட்டு தன்மையை குறித்து ஆவிக்குரிய எழுப்புதலை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் பேசி இருக்கிறார் அது என்னது என்று பார்ப்போம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் ரெண்டு மூன்று நான் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து பாருங்க இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம் இதுல இருக்கின்றது உங்கள் ஜப ஜீவியத்தை குறித்த ஒரு ரகசியம் உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கின்றது நம்மளுடைய ஜப ஜீவியத்தை ஜப நேரத்தை விசாலப்படுத்த வேண்டும் விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி இங்க அழகாய் சொல்லுகிறத பார்க்க முடியும் மூன்றாவது வசனத்துல தான் நம்ம பார்க்கலாம் அப்படியாய் நம்மளுடைய விசாலத்தை விரிவாக்கி நம்மளுடைய ஜப ஜீவியத்தை நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம விரிவாக்கும் பொழுது மூன்றாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நித்திய சுதந்திரங்கள் நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் நாம் பெறப்போகின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன்னதத்தின் ஆசிர்வாதங்களை அங்கு சுட்டி காண்பிக்கப்பட்டு இருக்கின்றது மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு நீ பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் குடியேற்று விப்பார்கள் என்று அப்போ உங்களுடைய விருத்தி உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுடைய உன்னத அனுபவங்களை குறித்து மூன்றாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிள்ளை பெறாத மலடியே நீ மகிழ்ந்து பாடு கர்ப்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாரை பார்த்து சொல்லுகிறாரு பிள்ளை பெறாத மலடியை குறித்து வேதம் சுட்டி காண்பிக்கின்றது நம்மளுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளை பெறாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோமா இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க எப்படியாய் நம்மளுடைய மலட்டு தன்மை ஜப இருக்கிறது பிள்ளை பெறாத மலடியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இருப்போமே ஆனால் நம்ம நம்மளுடைய கூடாரத்தை விசாலமாக்க வேண்டும் விரிவாக்க வேண்டும் நம்ம ஜப ஜீவியத்தை நம்மளுடைய உபவாச நாட்களை நம்மளுடைய வேத வசனத்தை கர்த்தரோடு கூட நெருங்குகிற உறவில் நம்ம அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது நம்மளுடைய ஆவிக்குரிய மலட்டுத் தன்மையை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை இங்கு பார்க்க முடிகிறது கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆவிக்குரிய மலட்டுத் தன்மையில் இருக்கிற எவராக இருந்தாலும் இந்த நேரம் என்னோட இணைந்து ஜெபிங்க நமக்குள்ள இருக்கிற அந்த மலட்டுத் தன்மை நீங்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஜீவியம் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் பரிசுத்த பிதாவே இந்த நல்ல ஆசிர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி இந்த வேளையிலும் ஆவிக்குரிய மலட்டுத் தன்மையை குறித்து நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட உமது வார்த்தைகளுக்காக கத்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் இப்பொழுதும் தேவரீர் அண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு தன்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறது இது சீர்படுத்தப்பட வேண்டும் இது செப்பனிடப்பட வேண்டும் அவர்களின் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் என்று சொன்னீங்களப்பா இதோ கர்த்தாவே தேவரீர் மலட்டுத் தன்மை அண்டவரே ஒருவேளை சரீரத்தில் இருக்குமேயானால் அது நிமித்தம் நாங்கள் நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சொல்லிக்கொடுத்த கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சத்தியத்திற்காக நன்றி ஆயினும் எங்களுடைய மலட்டுத்தன்மை எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்கள் ஊழியத்தின் வழியில எங்களுடைய பணி ஸ்தலங்களில நாங்கள் வேலை செய்கிற உத்தியோக ஸ்தலங்களில எங்கள் குடும்ப ஜீவியத்தில எங்கள் திருச்சபையில இருக்குமே ஆனால் அண்டவரே அப்படிப்பட்ட ஒரு மலட்டு தன்மையின் நிமித்தம் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாமல் போய்விடுவோம் என்கின்ற ஒரு ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் என்னோட இணைந்து அண்டவரே ஜெபிக்கிறோம் உமது பிள்ளைகளுடைய மலட்டு தன்மைகள் ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் அண்டவரே எனக்கு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தூக்கம் அதிகமாய் வருகிறது கன ஆவியினால யாரெல்லாம் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ தூக்கத்தின் ஆவியினால அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தூக்கம் வந்து விடுகிறது வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தூக்கம் வந்து விடுகிறது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்களோ உபவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் உபவாசிக்க முடியாமல் போகிறது தடை உண்டாகுகிறது கிறிஸ்துவோடு நெருங்க வேண்டும் என்று ஜீவிக்கிற நினைக்கிறேன் ஆனால் நாள் அந்த ஜீவியத்திற்குள்ள போக விடாதபடிக்கு ஒரு தடை உண்டாகுகிறது என்று ஆவிக்குரிய மலட்டு தன்மையை நிமித்தம் ஆண்டவரே யாரெல்லாம் இந்த நேரத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனும் நாமத்தினால அவர்களுடைய ஆவிக்குரிய மலட்டு தன்மைகள் விலகி போகும்படியாக கர்த்தாவே கிறிஸ்து அவர்களுக்குள்ள நிலைப்பட கத்தர் உதவி செய்யும் உம் நாம மகிமைப்படட்டும் கர்த்தாவே வியாதியஸ்தர்களையும் பலவீனமானவர்களையும் போராடி கொண்டு இருக்கிறவர்களையும் உடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறேன் அவர்களுக்கு விடுதலை கர்த்தர் கட்டளேட்டை உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க ஏசுவன் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எங்கள் முகவரி வினியாட்டு ஊழியங்கள் நம்பர் ஏழு சவுத் கெனால் ரோடு மந்தவெளி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு மேலும் ஜெப உதவிக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எங்களுடைய தொலைபேசி எண் மூலம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம்